ஸோ இன்னைக்கு நம்ம கிச்சனுக்கு வரப்போற குயின் யாரு, நமக்காக என்ன சமைச்சு அசத்த போறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்கள நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் சௌமியா தீபக். வணக்கம். வணக்கம். ஸோ மிஸ்ஸஸ் சௌமியா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் சேம் பிஞ்ச், நம்ம ரெண்டு பேருமே க்ரீன் போட்டிருக்கோம் இன்னைக்கு. ஸோ ஒரு பயங்கர குவார்டினேஷனோட நீங்க நம்ம சமைக்கணும். எஸ் ஓகே ஷூர். அப்ப என்ன ரெசிபியோட வந்திருக்கீங்க? பீட்ரூட் கெபாப். பீட்ரூட்ல கெபாபா? ஆமா. ஸோ ஒரு கட்லெட் மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ரெசிபிஸ் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து பார்க்கும் போது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இந்த பீட்ரூட் கெபாப் வந்து பார்க்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும், செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆஹா, அவ்வளோ ஈஸியாக உள்ள போயிடும். கரைஞ்சு உள்ள போயிடும். அட அட அட, இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்க சௌமியா, பேசிக்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து ஒரு யூடியூபர். நான் வந்து சிம்பிளி சௌமியா அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஒரு 9 மந்த்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஆங்கர் இல்லையா? ஒரு மினி ஆங்கர்னு சொல்லிக்கலாம். இல்ல இல்ல, நல்லா நல்லதா பண்றீங்க, நல்ல டோன்லதான் இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். சோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம வந்து நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிச்சன் குயின் நமக்காக பீட்ரூட் கெபாப் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. சோ இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பாத்துடலாம். பீட்ரூட் கெபாப் செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 2, பீட்ரூட் 2, வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், எலுமிச்சம்பழம் 1, அரிசி மாவு 3 டேபிள்ஸ்பூன், சோள மாவு 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு. பீட்ரூட் கெபாப் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அதை எப்படி குக் பண்ண போறாங்கன்றதை பார்த்துடலாம். ஸோ சௌமியா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயத்தை வந்து வெறும் ஆயில வந்து வதக்கிக்கலாம். லைட்டா பிரவுன் ஆற வரைக்கும் வதக்கிக்கிறேன். ஓகே. சோ நீங்க சொன்ன மாதிரி வந்து லைட் பிரவுன் கலருக்கு வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணப் போறோம்? அவ்வளவுதான். இத வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். அடுத்து ஃபுல்லா வந்து நமக்கு மிக்ஸிங் தான் மெயினான வேலை. ஓகே டன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பீட்ரூட் வந்து வேக வச்சு துருவி எடுத்து வச்சிருக்கேன். ஆஹா, அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. உருளைக்கிழங்கு, சோ இதுவும் வந்து வேக வச்சு துருவி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா இப்போ நம்ம வதக்குன வெங்காயம், வெங்காயம் ஃப்ளேவர்க்காக கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3-4 ஸ்பூன். இது இல்லைனா வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சொத சொதன்னு இருக்க மாதிரி இருக்கும். எல்லாமே வெட் இன்க்ரீடியன்ஸுங்கிறதால ஸோ ஒரு நான் ஒரு 3-4 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கிறேன். அந்த இது எது? இது வந்து அரிசி மாவு. அரிசி மாவு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து சோள மாவும் போட்டுக்கிறேன், ஒரே 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓகே. எப்படிங்க அரிசி மாவும் சோள மாவும் கண்டுபிடிக்கிறீங்க? அதுக்கு தான் நான் வந்து அடையாளம் வச்சிருக்கேன். பெரிய கிண்ணத்துல இருக்கிறது வந்து அரிசி மாவு, சின்ன கிண்ணத்துல இருக்கிறது வந்து சோள மாவு. அப்ப உங்களுக்கும் அப்படிதான் அடையாளம் வச்சு? உப்பு வந்து பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் குறைவாக பாரியும் அது தெரிஞ்சிடும். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு இவ்வளோ போட்டால் சரியா இருக்குமா? சரியா இருக்குமா? ரைட்டு. அப்புறம் வந்து ஸோ இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் வேணும்ல, அந்த டேஸ்ட் அந்த ஃப்ளேவர்க்காக கொஞ்சமா கரம் மசாலா போடுறேன். அப்ப குத்துமதிப்பா தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். அப்படியே வெச்சுக்கலாம். காரத்துக்கு வந்து கொஞ்சமா காஷ்மீரி மிளகாய்த்தூள் வச்சிருக்கேன். நைஸ். அது போடுறேன். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி ஃபைனா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ அதை ஃபுல்லாக அப்படியே போட்டுடலாம். அப்படியே க்ரீன் ரெட்டு ஒயிட்டுன்னு மிக்ஸ்டப்பாக இருக்குது, சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம்? அடுத்தது வந்து லெமன் ஜூஸ், ஒரு 1/2 லைம்லேருந்து ஜூஸ் எடுத்துக்கிறேன். இது நல்லா அந்த புளிப்பு ஆட் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ் எக்ஸ்ட்ராக்ட் தான். எஸ் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிடலாமா? எஸ். இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து ஒரு கலவையாக மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வீட்டில் யார் யார் இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நானே என் ஹஸ்பண்ட், எனக்கு 2.75 வயசில் நிறைவின்னு சொல்லி ஒரு கேர்ள் பேபி. நிறைவி? நிறைவி. ஆஹா. ஸோ அவங்க இருக்காங்க. எங்கள் அத்தை, மாமா.
சூப்பர். உண்மையிலேயே உங்க டாட்டர் வந்து ரொம்ப ப்ரௌடா இருப்பாங்க அந்த பேருக்காக நினைக்கிறேன். ஃபியூச்சர்ல அவங்க பெருசானதுக்கு அப்புறம் ஓகே. சோ அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்தது வந்து இது வந்து குட்டி குட்டியா கட்லெட் மாதிரி கையில தட்டிட்டு போடணும். இது வந்து கொஞ்சம் ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறமா தட்டினா தான் கரெக்டா வரும். ஏன்னா ஷேப் ஒட்டிக்கும். லைட்டா ஆயில் தடவிட்டு இப்போ வந்து தவாலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். இது வந்து கட்லெட் அளவுக்கு குண்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக அது வந்து ஒரு விதமான ஷேப்பில் இருக்கணும். பண்ணிவிட்டு தவாலில் போட்டு டோஸ்ட் பண்ணணும். இது வந்து அதிகமாக ஆயிலில் மூத்த போகிறது இல்லை, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ப்ரீ குக்டுங்கிறதால இது ரொம்ப குவிக்காகவே ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா கிறிஸ்பாக வேணும்னா வெளியில் வந்து பிரெட் க்ரம்ஸில் டோஸ்ட் ஒரு வாட்டி பெரட்டி எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம போடலாம். ஓகே சௌமியா. ஸோ உங்களோட பார்ட் அவ்வளோதான் இல்லையா? இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்தது வந்து இதை திருப்பி போட போறோம். அப்புறமா சாப்பிட பதில் இது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ வந்து உங்களை நான் இப்போ செய்ய போறேன். என்னன்னா உங்களுக்கு பேசிக்லி வந்து ஆங்கரிங் பிடிக்கும், அந்த ஒரு மோட்டிவ்ல தான் நான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு என்னன்னா ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் ஆங்கர். இப்போ மிச்ச டைம் இந்த ஷோவை நீங்க தான் ஹோஸ்ட் பண்ண போறீங்க. நானா? ஆமா, நீங்க தான் பண்ண போறீங்க. நான் உங்க இடத்துக்கு வந்துருவேன். ஓகே, இதை எப்படி கொண்டு போறீங்க, எப்படி ஃபைனல் டச் குடுக்குறீங்கன்றதை பாக்கலாம். சார், நான் இதுல வின் பண்ணிட்டேன்னா உங்க உங்க கட்லெட் வடை எல்லாமே உங்களுக்கு தான். இல்ல, எனக்கு இத நான் இது வீட்ல செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். வின் பண்ணிட்டீங்க, ஆங்கர் சான்ஸ் கடைகள் நம்பப்படாது, நம்ப கூடாது. நானே இப்பதாங்க சேர்ந்துருக்கேன். நம்ம தான் பாவமா இல்லையா? சரி, பொழைச்சிட்டு வேற ஒரு ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு உங்களை அழைக்கிறோம். ஓகே, பண்ணிடலாமா? ஸ்வாப் பண்ணணுமா இப்போ? பண்ணிக்கலாம், வாங்க. ப்ளீஸ் டேக் தி சார்ஜ். ஓகே. அப்பாடா, இந்த இடம் ஈஸியா இருக்கா டஃபா இருக்கா இப்ப பாக்க போறேன். அப்ப லாஸ்ட்ல நிக்க கூடாது, நீங்க ஃபர்ஸ்ட்லயே நின்னு இருக்கணும். இது போங்கால இருக்கு. அப்ப நான் இல்ல சமைக்கணும். ஓகே. ஓகே பிரீத்தி சுரேஷ், உங்களுக்கு வந்து ஏன் ஆங்கரிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு சொல்றீங்களா? அது வந்து மேடம் வேற எதுவுமே எனக்கு தெரியாது, ஆய் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறதால இதை வச்சு என்ன பொழப்பு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஓகே, அதையே பண்ணுவோமே அப்படின்ட்டு இதுல வந்துட்டேன் மேடம். அப்படிங்களா? சரி, ஓகே. இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்து ஏதோ பண்ணணும் மேடம், திருப்பி போடணும் மேடம். போடுங்க மேடம், நான் உங்க பெரிய ஃபேன் மேடம். அப்படியா? ஆமா மேடம், உங்க ஷோ ரெகுலரா பாப்பேன். ஓகே, மிஸ் பண்ணா யூடியூப்ல அப்லோட் பண்ணுவீங்க இல்லையா, அதையும் பாப்பேன். அதுக்கு அப்புறம் நீங்க என்ன கம்மல் போட்டு வந்திருக்கீங்க, என்ன வளையல் போடுறீங்க, இதுக்காகவே ரெகுலரா பாப்பேன் மேடம். ஓகே சூப்பர். ஓகே பிரீத்தி, நீங்க வந்து உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? என்னது? உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு முறை சொல்லுங்க. உங்க வாய்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படினு சொன்னேன். காதுல விழுந்துருச்சுங்களா மேடம்? சோ ஒரு நல்ல இனிமையான ஒரு பாட்டு பாடுங்க எனக்காக. எது? இந்த குரல்ல? ஆமா, நல்லா ஒரு பாட்டு பாடுங்க மேடம். அதெல்லாம் நல்லா இருக்காது மேடம், பாடலாம் பாடுங்க, நல்லா இருக்கும் பாடுங்க. 1 2 3 Why this colavery 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 D மேடம், அது பாட்டு வர மேடம். Why this colavery 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 D White skin, girl, 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 heart, black, ice, ice, meat, meat, my future, dark. Step so why this colavery, colavery, colavery? Madam, ஆகும் போது என்ன வச்சு ஃபன் பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ நான் அந்த பக்கம் வருவேன், இதே நடக்கும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருப்பி போடணும். அந்த ரெட் கலர் ஷேட் மாறிட்டு அந்த ஒரு மாதிரி பிரவுன் டெக்ஸ்சர் வரும். ஏங்க திருப்ப உட்னே இருக்கீங்க, போகலாம், எத்தையே போறேன். நீ வந்துருங்க, பாட சொல்றீங்க, ஆட சொல்றீங்க, இதெல்லாம் நம்ம பண்ணனா? தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். சோ இப்போ ரெசிபி எந்த அளவுக்கு வந்திருக்கு? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். டிஷர்ட் பண்ணிடலாமா? எஸ். பீட்ரூட் கெபாப் செய்முறை. ஒரு பாத்திரத்தில் வேக வைத்த பீட்ரூட், வேக வைத்த உருளைக்கிழங்கு, வதக்கிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, அரிசி மாவு, சோள மாவு, உப்பு, கரம் மசாலா, மிளகாய் தூள், கொத்தமல்லி மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து நன்கு கலந்து கட்லெட் வடிவில் தட்டி தோசை கல்லில் சுட்டு எடுத்தால் சுவையான பீட்ரூட் கெபாப் தயார். சோ சௌமியா அவர்களே, முடிந்ததா? முடிந்தது. சோ ஃபைனலா அடுத்து ஏதாவது பண்ண இருக்கா? இதுக்கு வந்து டிப்பு வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பருங்க. சோ இது வந்து புதினா, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு வந்து லெமன் ஜூஸ், அப்புறமா ஒரே ஒரு கிரீன் சில்லி போட்டுட்டு ராவா அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். சால்ட்டு? சால்ட்டு பார்த்தீங்களா? சால்ட் சூப்பர். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சிட்டோம்னா அது டிப் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். எஸ், கான்ட்ராஸ்டா இருக்கு பார்க்கும் போதே. வந்து ரெட் அண்ட் மரூன் கலர்ல நம்மளோட மெயின் கோர்ஸ் இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா சட்னி வந்து கிரீன் கலர் டிப். ஓகே, சோ அதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? கண்டிப்பா. ஓகே,
ஸோ பீட்ரூட் கெபாப் பார்க்கும் போதே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதுக்கு அவங்க பண்ணியிருக்க டிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர க்ரீனரியாக இருக்குது. ஸோ இதோட ரெண்டுமே எப்படி இருக்க போகுது டேஸ்ட்டுங்கிறத பார்த்துடலாம். நல்லாயிருக்கா, சூப்பராக இருக்குது, உண்மையிலே பயங்கர எம்மியாக இருக்குது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பயங்கர கிறிஸ்பியாக இருக்கிறதால வந்து பீட்ரூட் தானா அப்படிங்கிறதே தெரியல. அவுட்லுக் பார்க்கும்போது சிக்கன் கட்லெட்டே வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் ஆட் பண்ணி போட்ட மாதிரி இருக்குது. பீட்ரூட்லாம் அவாய்ட் பண்ணுற ஒரு வெஜிடபிள் இல்லையா, ஸோ அதை வந்து எப்படி வந்து டேஸ்டியாக சமைக்கிறது, குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரசிக்கிற மாதிரி ஒரு டிஷ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத எங்களுக்காக ரொம்ப சூப்பராக செஞ்சு காட்டினீங்க. அண்ட் பயங்கர ஜாலியாக பேசி என்டர்டெயினும் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சௌமியா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கும், எங்களுக்காக ஒரு யம்மியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி சொல்லிக் கொடுத்ததுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.